இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்களுக்குள்ளாக நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமானார் மற்றும் தனக்கு அறிமுகமானவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பலப்படுத்தினார், அவர்களுடைய குறைவுகளை நீக்கினார், அவர்களை பலப்படுத்தினார். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வந்து மாறுதலை தர விரும்பும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 8:54-55. எல்லாரையும் இயேசு வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வீடுகளுக்கு வந்து மரித்து போனதாக காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் அவர் மாறுதலை தந்து அதை உயிர் பெற செய்யும்படியாக நம்முடைய வீடுகளுக்கு கடந்து வருவர் சித்தமாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் இனிமேல் நடக்காது என்று நாம் நினைத்திருந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி மரித்து போனதாக நாம் எண்ணக்கூடிய காரியங்களை அவர் உயிர்பெற செய்யும்படியாக வருகிறார். நாம் இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த சம்பவத்திலே யவிருவின் மகள் வியாதியாய் இருக்கிறார். அவளுடைய வியாதியை இயேசு கிறிஸ்து மாற்றி அவளுடைய வீட்டிலே சமாதானத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்து யவிருவின் மகள் மரித்து போனவளை உயிரோடு எழுப்பி அங்கே சமாதானத்தை தருகிறார். அந்த காரியங்களை நாம் சற்று தியானிப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த என்னென்ன காரியங்களிலே எப்படியாக அற்புதம் செய்தார் என்று பார்ப்போமானால், முதலாவது அதிக காலதாமதத்தால் சோர்ந்து போன யவிருவை உடைய விசுவாசத்தை வர்த்திக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். யவிருவின் மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று யவிரு இயேசுவை பார்த்து கூறுகிறார். யவிருவின் மகள் மரண அவசைப்படுகிறார், மரண படுக்கையில் இருக்கிறார் என்பது என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது யவிருவின் மகள் மரித்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து உடனே யவிருவின் வீட்டுக்கு வருவதாக அவர் கூறுகிறார். அவர் வரும் வழியிலே அநேக மக்கள் அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற வேண்டும், வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும், சுகம் கொடுத்துவிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது அங்கே பல மணி நேரம் செலவாகிறது. இந்த சூழ்நிலையிலே யவிருவின் மகள் மரித்து போனார். யவிருவின் மகள் மரித்து போனால் என்று யவிருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது யவிருவோடு இயேசு இருந்தார். யவிருவுக்கு அது அறிவிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து அதை கேட்டார். கேட்ட உடனே யவிருவுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன என்று பார்ப்போமானால் லூக்கா 8:50 பார்க்கிறோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருது, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று கூறுகிறார். இங்கே யவிருவின் மகள் மரித்து போனால் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கூறுகிறார். எப்படியாக அவன் விசுவாசத்திலே அவனை வர்த்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறார். காலதாமதம் ஆகிவிட்டது, உயிரோடு இருந்த அவன் மகள் மரித்து போனால் இனிமேல் தனக்கு எந்த பலனும் இல்லை என்று அவன் எண்ணியிருந்த சூழ்நிலையிலே, நிச்சயமாக நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து மரித்து போன உன்னுடைய மகளை நான் உயிரோடு எழுப்புவேன், நீர் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். இப்படியான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலையிலே நாம் பல காரியங்கள் நமக்கு மரித்து போனதாக காணப்படும். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் சோர்ந்து போயிருப்போம். பல நாட்களாக நாம் எண்ணி அதற்காக முயற்சி எடுத்திருப்போம், அந்த காரியங்கள் இனிமேல் நடக்காது என்று நாம் முடிவு செய்திருப்போம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போயிருப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சூழ்நிலையிலே இந்த நாளிலும் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மரித்து போனதாக நாம் எண்ணுகிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெயத்தை தருவார், அந்த காரியங்களை உயிர் பெற செய்வார். அப்படிப்பட்டதான காரியங்களை உயிர் பெற செய்யறதுக்கு காலதாமதம் ஆகும்போது நம்முடைய மனம் சோர்ந்து போகாத மாதிரி விசுவாசத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் விசுவாசத்திலே தரித்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து நிச்சயமாக
நம்முடைய மரித்து போன காரியங்களை உயிர் பெற செய்வார். ஒருவேளை ஒரு வேலைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், பல மாதங்களாக பல வருடங்களாக வேலைக்காக காத்து கொண்டிருக்கலாம், அந்த வேலைகள் இனிமேல் நமக்கு கிடைக்காது என்பதாக கூட நமக்கு தோன்றலாம். அநேகர் அதே போல நினைத்து கொண்டிருக்கலாம், இவனுக்கு அந்த வேலை கிடைக்காது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை விடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த வேலையை நமக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பெற்று தருவார். அந்த வேலையை பெற்றுத்தரும் காலம் வரைக்கும் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்வார். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி பார்த்துக்கொள்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது பைத்தியமாய் தோன்றின விசுவாசத்தை இயேசு பலன் பெறும்படியாக செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் யவிருவின் வீட்டுக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து யவிருவின் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே அவருடைய மகள் மரித்து போனாள். இதனால் அங்கே இருந்தவர்கள் அவளுடைய மகள் மரித்து போனதை நினைத்து துக்கம் கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு வந்து அவரை உயிரோடு எழுப்ப போகிறார் என்பதை யவிரு விசுவாசித்திருந்தான். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு வந்து தான் அவளை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று அவர் சொல்லும் போது அவர் எப்படி சொல்லியிருந்தார் என்றால், அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லியிருந்தார், அவள் தூங்கி கொண்டிருந்தாள் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அங்கே இருந்த அனைவருக்கும் அது ஒரு வியப்பை உண்டாக்கிறது, நகைப்பை உண்டாக்கிறது. அங்கே இருக்கிற யாவரும் அதை பார்த்து சிரித்தார்கள், நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் யவிரு நிச்சயமாக அதை நம்பினான். யவிரு அதை நம்பினவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவனுடைய மகளை சுகமாக்கி அவனை உயிர் பெற செய்து அவனிடத்திலே கொடுத்தார். பாருங்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களிலே வேலைகளிலே நமக்கு இது போல நடக்காது என்று மக்கள் நினைத்திருப்பார்கள். அநேக காரியங்களிலே இவனுடைய விசுவாசம் பைத்தியத்தனமாக இருக்கிறது, இப்படியாக நம்பிக்கொண்டிருக்கிறான், இவனுடைய விசுவாசத்தின்படி எப்படியும் நடக்கப் போவதில்லை என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இவன் எப்படியாவும் இந்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, உன்னுடைய நம்பிக்கை வீணாகும் என்று நினை சொல்லி நம்மை துக்கப்படுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது அதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். பைத்தியமாய் தெரிகிற இந்த விசுவாசத்தை இயேசு பலனடைய செய்து உயிர் பெற செய்து அதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தார். மூன்றாவதாக பார்க்கும்போது இயேசு உள்ளரங்கமாய் அதிசயமாய் செய்து வெளியரங்கமாக அதை மக்கள் பார்க்கும்படி செய்தார். யவிருவின் மகளை இயேசு சுகமாக்கும்படி வரும்போது யவிரு மட்டுமே விசுவாசித்தான், அந்த மக்கள் யாருமே விசுவாசிக்கவில்லை. எனவே இயேசு என்ன சொல்கிறார், யவிருவையும் அவனுடைய குடும்பத்தையும் மற்றும் அவருடைய சீசர்களை மாத்திரம் அந்த வீட்டிற்குள்ளாக அழைத்துவிட்டு மற்ற மக்களை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை பூட்டி விடுகிறார். பாருங்கள், விசுவாசம் இல்லாத அனைவரும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள், விசுவாசம் உள்ள மக்கள் மட்டுமே அவருடைய வீட்டிற்குள்ளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்கள் செய்து யவிருவின் மகளை உயிரோடு எழுப்புகிறார். முதலாவது ஆசீர்வாதத்தை அவன் யவிரு பெற்றுக்கொள்கிறான், அவனுடைய குடும்பம் பெற்றுக்கொள்கிறது. அவன் யவிரு குடும்பம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மக்கள் வெளியரங்கமாக உணர்ந்து கொள்கிறார்கள். விசுவாசம் உள்ளவராக நாம் காத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய காரியங்களிலே இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பலன் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். இந்த நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதம் உலக வெளியரங்கமாக இருக்காது, நாம் உள்ளரங்கமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு உள்ளரங்கமாக அந்த ஆசீர்வாதத்தை தந்து அந்த பலனை பெற செய்து நமக்கு உயிர் நாம் மறித்து போனதாக நினைத்திருக்க காரியங்களே நமக்கு உயிர் பெற செய்து அந்த காரியங்களை நமக்கு ஜெயமாக மாற்றி தந்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த நாம் பெற்றுக்கொண்ட பலனை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக வெளியரங்கமாக அதை அறிவிக்கும்படி செய்வார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாட்களிலே நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய மறித்து போனதான எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் அதற்கு நம்முடைய அதை உயிர் பெற செய்யும்படியாக வருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் எண்ணுகிற காரியம் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை இந்த காரியங்கள் நடக்காது, இதை நிறைவேறவே செய்யாது என்று நினைத்திருந்தாலும், மற்றவர்கள் இதை நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று நம்மை பற்றி கூறியிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தை நாம் விட்டுவிடாமல் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக அவர் நம்முடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரித்து நம்மை நம்முடைய இழந்து போன நாம் மறித்து போன காரியங்களிலே நமக்கு ஜெயத்தை தந்து உயிர்ப்பிப்பார். எனவே அப்படிப்பட்டதாக உயிர்ப்பிப்பை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு மறித்து போன சூழ்நிலையிலே உள்ள காரியங்களை ஜெயமாய் மட்டும்படியாக அவர்களை நம்முடைய வீடுகளுக்கு அழைப்போம்.
நாம் இழந்து போன, நாம் நம்முடைய மறித்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயத்தை தந்து நாம் அவர்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் நம்முடைய விசுவாசத்தை பற்றி, ஏளனமாய் பார்த்த விசுவாசத்தை பற்றி சாட்சி கொள்ளக்கும்படியாக செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபம். இயேசுவே, இந்த நாளிலும் மறித்து போன நிலைமையில் இருக்கிற காரியங்களை உயிர் பெற செய்யும்படியாக நீர் எங்களுக்கு வீட்டுக்கு வருகிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே மறித்து போனதாக எண்ணியிருக்கிற, மற்றவர்கள் மறித்து போனதாக நினைத்து இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஜெயமாக மாற்றி உயிர் பெற செய்து ஆண்டவரே, உள்ளரங்கமாக எங்களுக்கு நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு வெளியரங்கமாக உமக்கு அந்த பலனை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக நீர் எங்கள் வீடுகளுக்கு கடந்து வந்து எங்கள் மறித்து போன காரியங்களை ஜெயமாக உயிர்த்தெழ செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். மகிமை.